வாளையர் குணா அவர்களை அழைக்கின்றேன். ஏறும் போரும் எம் குலத்தின் இரு கண்கள், நாடாண்ட வம்சம் தேவேந்திர குலம், நாங்க இல்லடா கீழ்குளம், பட்டியல் வெளியேற்றமே எம் இன விடுதலை என்று இங்க விடுதலை முழக்கமிட தலைமை ஏற்றிருக்கின்ற தேவேந்திர குல வேளாளர்களின் தனி பெரும் ஒப்பற்ற தலைவர், வாழ்நாள் பிறவி போராளி, எங்கள் குல சூறாவளி நடைமுறை புரட்சியாளர், தலைமுறை எழுச்சியாளர் டாக்டர் ஐயா அவர்களை வல்லங்கி எங்களின் அரசியல் ஆசானின் ஆலோசனைப்படி திட்டமிட்டபடி சென்னையை திறன திணறழித்துக் கொண்டிருக்கின்ற புதிய தமிழகத்தின் போர்ப்படை தளபதிகளின் பாதங்களை தொட்டு வணங்கி இந்த சமூகம் நாட்டை ஆண்ட சேர சோழ பாண்டிய வம்சம் எப்படிடா எஸ்சி ஆனது? இதுதான் அரசியலின் சூழ்ச்சி. அந்த அரசியல் சூழ்ச்சியை தூள் தூளாக நொறுக்குவதற்கு 1995 அக்டோபர் 6 இன்று அதே தேவேந்திர குல வேளாளர்கள் கொடியங்குளத்தில் பாதிக்கப்பட்ட போது தேவேந்திர குல வேளாளர்களுக்கு பாதுகாப்பு அரணாக நின்றவர் நடைமுறை தலைவர் டாக்டர் ஐயா. தேவேந்திர குல வேளாளர்களை அரசியல் வடிவமாகவும் இன அடையாளத்தை மீட்டெடுக்கின்ற வடிவமாகவும் மீட்பாளராகவும் இன்று சூளுரை ஏற்கின்ற அதே அக்டோபர் 6 அதைதான் வரலாற்று சிற்ப சிறப்பு மிக்க தினம் என்று அனைவரும் சொல்கிறார்கள். ஆகவே சமூக சொந்தங்களே, நாம் எஸ்சி அல்ல, தாழ்த்தப்பட்டவன் அல்ல, அரிஜனன் அல்ல, தலித்தல்ல, இந்த உலகத்திற்கே மூத்த கொடி, முதல் கொடி, சென்னல் நாற்று நட்ட கொடி, நம் நாட்டையும் அரசியல் அமைப்பையும் தமிழ் குடியாக இருந்த சேர சோழ மன்னர்களின் வம்சாவளி. நாம் எஸ்சியே அல்ல. ஒரு சில சலுகைகளுக்காக இத்தனை காலமாக நமது டாக்டர் ஐயா கூட வெள்ளரிக்கை கேட்டார்கள். என்ன நடந்தது? ஒரு துறையில் கூட முழுமையாக நிரப்பப்படவில்லை. மத்திய மாநில அரசுகள் இருக்கின்ற 10 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு இது போன்ற மாநாடுகளை நடத்தினோம். என்ன நடந்தது? ஒன்றுமே நடக்கவில்லை. காரணம், திராவிட ஆட்சி, போலி தமிழ் தேசியம், போலி கம்யூனிஸ்ட், போலி அரசியல்வாதிகளால் இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு நிரப்பப்படாமலே நாம் சொற்ப சலுகளை பெற்று எஸ்சியாக இருக்கிறோம் என்று இங்கு மானத்தை இழந்து நிற்கின்ற தேவேந்தர்கள் மத்தியில் தன்மானத்திற்காக சலுகையை விட்டளிப்போம் என்று வந்திருக்கின்ற உங்களையெல்லாம் பாதம் தொட்டு பணிந்து வரலாற்றில் நீங்கள் மறக்க முடியாத மயில் கல் என்று சூளுரை ஏற்போம். நாம் தான் இந்த சமூகத்தை மீட்டெடுப்போம். அது தலைவர் வாழும் காலத்தில் நாம் வாழ்வது பெருமை பெருமை என்று சூளுரைப்போம். டாக்டர் ஐயாவின் கரத்தை வலுப்படுத்துவோம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி.